Hi friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதை ஆட்டுக்கால் பாயானும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் தயாரிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு ஆட்டினுடைய கால்கள், அதாவது 8 கால்கள் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வாங்கிக்கோங்க. ஆட்டுக்காலை வந்து நல்லா தீயில் வாட்டி வாங்கிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க முடியெல்லாம் நல்லா போகும். அதே மாதிரி அது தீயில் வாட்டினோடனே ரொம்ப கருப்பாக இருக்கும். அதை நீங்கள் வந்து தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த கால் பாதங்கள், இந்த இடுக்குகள் இதிலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அந்த இடத்துல ஒரு சில முடிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த இடங்கள்லாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு நல்லா அதை கழுவி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்க சத்துக்கள் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முதல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இதை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் டைரெக்டாக சூப் வச்சிங்க அப்படின்னா ஆட்டுக்கால் வந்து சரியாக வேகாது. அதனால் முதல்ல இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும். இப்போது நம்ம வெட்டின ஆட்டுக்கால்களை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் ஊற்றணும். ஏன் அப்படின்னா ஆட்டுக்கால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி வெளியேறாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த தண்ணி வந்து வெளியேறாமல் இருக்கும். இப்போது இதை வந்து 1-10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வேகும். இப்போது நம்ம ஆட்டுக்கால் சூப் தயாரிக்க தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள்ஸ்பூன், மொத்தம் 4 டேபிள்ஸ்பூன் தேவை. அதில் 1 டேபிள்ஸ்பூனை வேக வைக்கும்போது போட்டுருங்க. மிச்சத்தை வந்து சூப் வைக்கும்போது போட்டுக்கலாம். அப்புறம் 1 கை நிறைய சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம், சோம்பு, கசகசா, தலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைக்கிறதுக்கு சரியாக அரைப்படாதன்றதுக்காக 1 தக்காளியை இது கூட சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது 1/4 கிராம் ஏலக்காய் 3 கலந்த தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சூப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காரத்தை கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போது நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறேன். அதுக்காக 1 சில்லு போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா தேங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம், அப்புறம் இந்த சீரகம், சோம்பு, கசகசா இதையும் நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் முழுசாக போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப் குடிக்கும் போது அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சூப் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் குக்கரில் வச்சு மறுபடியும் 1 விசில் 2 விசில் வச்சு எடுத்துப்பேன். அது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட முதல்ல இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம சீரகம், சோம்பு இதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், அப்புறம் 1/4 கிராம் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 2-3 நிமிஷம் இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நமக்கு சூப் சீக்கிரமே தயாராகும். இப்போ இதில் 1/4 கிராம் ஏலக்காயை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால்களை இது கூட ஆட் பண்ணிடலாம். அதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் போல் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வேக வைக்கும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம்.
அதை கணக்கு பண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மிளகாய்த்தூளை குறைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகம் சோம்பு அரைக்கும் போதே ஒரு அஞ்சாறு மிளகையும் அது கூட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மூணையும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்ல சூப் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா தண்ணியாக வைக்கணுன்றதுக்காக ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி, இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் தேங்காயை நல்லா அரைச்சி அப்படியே பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் தேங்காயை பாலை எடுத்து போட்டிருக்கேன். இப்போது புதினா மல்லி இலைகளை இது கூட சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். நம்மளோட சூப் தயாராகிடும். குக்கரை மூடி நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆட்டுக்கால் சூப் கமகமன் வாசனையோடு ரொம்பவே சூப்பராக தயாராகியாச்சு. இதை இடியாப்பம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து குறைவான நேரத்திலேயே சூப் சூப்பராக தயார் பண்ணிட்டோம். ஆட்டுக்கால் சூப் வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நல்ல ஸ்டெமினா கிடைக்கும், கால்கள் பலம் பெறும். அதே மாதிரி பெண்கள், பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பை இட்லி தோசைக்கு ஊற்றி கொடுக்கறத விட அப்படியே தண்ணி, கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்து சூப்பாகவே குடிக்க கொடுக்கலாம். அதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நிஷா டெக்னிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.